फोर के टू पॉइंट सेवन इतना வாரங்கா ஜெயின் டெம்பிள் இந்த உடுப்பி மேங்களூர் ஆகும்பே அந்த சைடு நீங்கள் ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும். நிறைய இடம் வந்து ஃப்ரெண்ட் சஜஷன்ஸ் இருக்கும், இல்லை யூடியூப் கூகுள் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கிடைக்கும். இது வந்து நான் படம் பார்த்து, ஒரு கன்னடா படம் முகுலு நகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னடா படம் பார்த்து இங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன். நல்ல ஒரு மழை சீசனில் போயிட்டு இந்த இடத்துல என்ஜாய் பண்ணணுன்னு தான் ஆசையாக இருந்தது. ஆனால் சரி, இந்த சைடு கிராஸ் பண்ணுறோமே, ஏன் நம்ம போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனது தான் இந்த இடம். இந்த இடம் வந்து எப்ரின்ற ஒரு வில்லேஜ்குள்ளே இருக்குது. இங்கே வந்து தேவஸ்தானம் ட்ரஸ்ட்டில் வந்து அன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு சாப்பாடு போட்டுட்ருந்தாங்க. நம்ம இந்த கர்நாடகாவில் நிறைய கோயிலில் போகிற நேரத்தில் சாப்பாடு போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உட்காந்து சாப்பிட்ற நேரமாக இருந்ததுன்னா அதுவும் வந்து ஒரு வீடியோவில் தனியாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், போடுறேன். இங்கே வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வெறும் போட் ஃபெசிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ட்ரை சீசனில் வந்து நீங்கள் நடந்தே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு லோக்கல் ஐட் சொன்னார். அது எந்தளவுக்கு சாத்தியம் தெரியல, போய் தான் பார்க்கணும். இங்கே வந்து போட்டிங்க்கு நம்ம போகிறப்ப நல்ல வெயிட்டிங் டைம் இருக்குது. ஒரு தடவை வந்து போட்டில் ஏறினீங்கன்னா வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆகுது ஒன் வே. அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா அந்த வெயிட் பண்ணுற டைமில் நீங்கள் பக்கத்தில் சுற்றி ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லை சும்மா கதை பேசுகிறது, எதனா சுற்றிட்டு கித்திட்டு இருக்கிறதுன்ட்டு எதனா பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த டைம் வெயிட்டிங் டைம் வந்து கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருக்கலாம். அங்கே இருக்க ஒரு லோக்கல் ஆளுங்கிட்ட கேட்டதார் இது எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் 15 அடி இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி ட்ரை சீசனில் போனால் நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நம்ம கேமரா தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு மீன் எதனா இருக்கான்னு பார்க்குறது. இங்கே இருக்கிற மீனுங்கள்லாம் கண்டிப்பாக வந்து குத்தகை விட்டுருப்பாங்க, சாதாரணமாக வந்து நம்மளாம் பிடிச்சி எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் முடியாது. இங்கே ஒரு ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டு கூட நின்றுட்டுருக்கப்ப நான் நோட்டீஸ் பண்ணேன், அந்த தம்பி நிற்கிற இடம் கீழே காலில் வந்து நிறைய கால் கிட்ட சின்ன சின்னதாக வந்து செவத்தில் வந்து ஓட்டை இருக்குது, அது வழியாக தண்ணி பாம்பை வந்து எட்டி பார்க்குது. அதை பார்த்ததும் வந்து ஒரு நிமிஷம் அல்ல இல்லை. நமக்கு நீச்சல் தெரியாதுன்ற ஒரே காரணத்தினால இந்த மாதிரி போட்டில் உட்காந்துட்டு போனாலோ இல்லை தண்ணியில் விளையாடினாலோ ஒரு எக்ஸ்ட்ரா பயம் இருக்குது நமக்கு. Hi.
ब्रो नहीं मुंह मार बार दो ಸ್ವಿಮ್ಮಿಂಗ್ ಬರಲ್ಲ ಇದೆಯಾ ಇಂದ ಡ್ಯಾಮ್ಗಳು ಎಷ್ಟಾಡಿದ್ವು ನಮ್ ಕಡೆ ಡ್ಯಾಮ್ಗಳು ಆಡಿದ್ರು ನಿಮ್ಗೇನೋ ಇದು ಸರ್ಕಾರಿ ಸಂಬಳನಾ ಹಾ ಪಂಚಾಯತ್ ಮಠ ಅಣ್ಣ ಅಲ್ಲಿ ಮುಟ್ಟ ತಕ್ಷಣ ಇದು ಇದು ಫಸ್ಟ್ ಬರುತ್ತಾ ಇಲ್ಲೇ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ ನೀವು
ಸ್ವಿಮ್ ಬರಲ್ವಾ? ಅಯ್ಯಯ್ಯ ಮತ್ತೆ ಅವ್ರ ಹತ್ರ ಕೇಳಿದೀನಿ, ಅವ್ರು ಏನೇನು ಅಂದ್ರು ನಮ್ಗೆ ಭಯ ಪಡಬಾರ್ದು ಅಂತ ಏನು ಅಂತ ಅನ್ಸುತ್ತೆ. ಓ ಇದು ಡ್ರೈ ಆಗತ್ತಾ? ಹಾಂ ಇಲ್ಲಿ ಆಗಲ್ಲ, ಮಾಮೂಲಾಗಿ ಬರ್ಬೋದು. ಅದಾವುದು ಇದು ಈ ಜಾಗ ನಾನು ಇದು ಮೂವಿ ನೋಡಿದ ಮೇಲೆ ಇದು ಪರಿಚಯ ಆಯ್ತು ನನಗೆ. ಆ ಟೈಮಿಂದ ಮಳೆ ಸೀಸನ್ ಅಲ್ಲಿ ಬರಬೇಕಂತ ಫುಲ್ ಇದು, ಮತ್ತೆ ಚಾನ್ಸ್ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ವಾಟರ್ ಲೆವೆಲ್ ಜಾಸ್ತಿ ಬೆಂಗಳೂರು ಕೆಲಸ ಮಾಡೋದಲ್ಲಿ. ಪಾಂಡಿಚೇರಿ ಪಾಂಡಿಚೇರಿ ಹೋಗಿದ್ದೀರಾ? ಪಾಂಡಿಚೇರಿ ಸ್ಪೆಷಾಲಿಟಿ ಏನು ಗೊತ್ತಾ? ಬರೀ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಪಾಂಡಿಚೇರಿ ಸ್ವಂತ ಇದು ಜಾಗ ಇಲ್ಲ, ಕೇರಳದಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗ ಇದೆ, ಕೇರಳದಲ್ಲಿ ಪಾಂಡಿಚೇರಿಗೆ ಒಂದು ಜಾಗ ಇದೆ, ಆಂಧ್ರದಲ್ಲಿ ಇದೆ, ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಇದೆ ಪಾಂಡಿಚೇರಿ, ಮತ್ತು ಅಲ್ಲಿ ಫುಲ್ ಪಾಂಡಿಚೇರಿ ಮೂರು ಸ್ಟೇಟಲ್ಲಿ ಇದೆ ಪಾಂಡಿಚೇರಿ ಸ್ವಂತ ಜಾಗ. ಸ್ಟೇಟಿಗೆ ಸರ್ಕಾರಿಗೆ ಅವರು ಇದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟಬೇಕು, ಅವರು ಇವ್ರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಇಂಡಿಯನ್ ಗೌರ್ಮೆಂಟು ಸೇರಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಅವರು ಫ್ರೆಂಚು. ಲೇಕ್ 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 ಓಯ್.